சந்தோஷம், ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட் பண்ணுறேன். சூப்பர் மாமி, ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்க்குறதில்ல. அண்ட் வந்து வாழி வந்து நிச்சயமாக சந்தோஷ்க்கும் மாரி செல்வராஜுக்கும் இன்னும் நெருக்கமான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். 2011 வந்து நானும் ரஞ்சித்தும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நின்று ஒரு 600,000 இருந்தால் அந்த படத்தை எப்படியாவது நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு லெவலில் வந்து அட்டகத்தி பற்றி பேசியிருந்தோம். அப்போ 600,000ன்றது வந்து அவர் 60 ஆனாலும் வர முடியாத ஒரு பணமாக இருந்தது எங்களுக்கு. அந்த படம் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொன்னார், ரஞ்சித் மாமே உன்னோட டீம்லாம் விட்டுறாத, புதுசு புதுசாக நீ பாட்டு ஆள் கூட்டு வந்துடாத, நீ வந்து நீ எப்பயுமே ஒர்க் பண்ணுறவங்களோட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப நான் யூஸ்வலாக அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அங்கே சொல்லும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்தது. நீ அம்மா கட்டி பிடிச்சி தேங்க்யூ ரஞ்சித், எனக்கே எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். எல்லோருக்கும் வணக்கம், மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். உண்மையிலேயே வந்து தயாரிப்பாளர் கிடைக்காம தன்னுடைய கதையை தேடிட்டு அழிஞ்சிட்டு இருந்தேன் மாரி செல்வராஜ், எனக்கு தயாரிப்பாளராகவே உயர்ந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்டு எந்த கதையெல்லாம் தயாரிக்க முடியாது, தயாரிப்பு இல்லை, இல்லை தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்திருந்த சூழலில் பரியரும் பெருமாள் அப்படின்ற ஒரு கதையோட அடர்த்தியோட தன்னுடைய படைப்பை இந்த சமூகத்துக்கு கொடுத்து அந்த வெற்றிலிருந்து தொடங்கிய இன்னைக்கு வந்து வாழின்னு சொல்லிட்டு தன்னுடைய என்ன சொல்ல தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுத்திருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எடுப்பதற்கு உந்துதலாக இருந்த விஜய் டிவிக்கு வந்து ஹாட்ஸ்டாக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன், இந்த மாதிரியான படைப்புகளுக்கு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், படம் எடுத்துட்டால் படம் வாங்குறதும் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வாங்குறதுக்கு பெருசாக யாருமே இல்லை, ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆனாலுமே சின்ன படங்களுக்கு நிறைய மரியாதை இருந்தது. சின்ன படங்களை வந்து ரொம்ப கவனித்தாங்க, சின்ன படங்களை வாங்க விரும்பினாங்க, கண்டென்ட் ஓரியண்டட் மூவியை வந்து வாங்குறதுல ஒரு போட்டி இருந்தது. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை, கண்டென்ட்டாகவே தூர தூக்கி வைக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க எல்லா பெரிய நிறுவனங்களுமே, அப்படி ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க. சின்ன படங்களை விற்கிறது வந்து ஒரு பெரிய சவால் இருக்குது, தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமாக இது நிகழ்ந்துட்டுருக்கு. ஸோ இது எப்படி மாறும்னு தெரில, ஆனால் அந்த வகையில் வந்து மாரி செல்வராஜ் தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து ஹாட்ஸ்டாரே தயாரித்ததுனால அந்த டிஜிட்டல் விற்கிறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ டிவி ரைட்ஸும் வந்து ஈஸியாக விற்றுருவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தயாரிப்பெல்லாம் இருக்கிறதுல எனக்கு இருக்கிற பிரச்சனையே நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் வந்து கண்டென்ட் ஓரியன்டாக இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறப்போ வந்து என்னென்னா ரொம்ப முன்முடிவோட இது எங்களோட சேட்டலைட்டுக்கு இது வந்து ஒத்து வராது, எங்கள் சேனலுக்கு வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முன்முடிவாக இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து ரொம்ப ஸ்டப்பனாக தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாமல் பெரிய பிரேக் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் வந்து இது எப்படி சரியாகும்னு எனக்கு தெரில. நிறைய தயாரிப்பாளர்கள் நான் அற்புதமான சினிமாவை வச்சுக்கிட்டு நல்ல திரைப்படங்களை எடுத்துகிட்டு வந்து ரீச் பண்ண முடியாத ஒரு சிக்கல் வந்து இன்றைக்கி வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சூழல் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சூழல் மாறி இன்னும் ஆரோக்கியமான சினிமாக்களையும் திரையரங்கு மட்டும் இல்லாமல் டிவி அண்ட் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து ஈஸியாக இன்னும் ஆரம்பத்தில் அப்படி இருந்தது, இப்போது திடீர்னு வந்து டோட்டலாக அதெல்லாம் மாறிடுச்சு. ஸோ அது திரும்பவும் சரியான நிலைக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது வந்து ஹாட்ஸ்டார் நிறுவனர்களுடைய முன்னாடியே சொல்கிறதில்ல ரொம்ப சந்தோஷம். அண்ட் இது இட் இஸ் நாட் லைக் இது வந்து ஒரு விமர்சனம் கிடையாது, ஒரு டிஸ்கஷன் தான். இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஓப்பனாக பேச வேண்டியது இருக்குது. அண்ட் வந்து இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வாழி சந்தோஷ் நாராயணுடைய மியூசிக்கில் ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு. அந்த தீ வந்து செம சூப்பராக பாடியிருக்காங்க. அண்ட் சந்தோஷ் ரொம்ப நாள் கழிச்சு நான் மீட் பண்ணுறேன். சூப்பர் மாமி, ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்க்குறதில்ல. அண்ட் வந்து வாழி வந்து நிச்சயமாக சந்தோஷ்க்கும் மாரி செல்வராஜுக்கும் இன்னும் நெருக்கமான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ரொம்ப க்ளோஸான ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் எனக்கு வந்து தோணுது. பிகாஸ் ஆஃப் வந்து லைக் என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் சில பேர் முன்முடிவோடு இருக்கிறாங்க, சில பேரோட வாழ்க்கையில் சில விஷயங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
அது அப்படி இல்லை. ஆக்சுவலி எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது, உணர்வு வச்சுக்கூடிய சம்பவங்கள் இருக்குது. அதை வந்து படைப்பாக்குறப்போ, கதையாக்குறப்போ, அது வந்து ஆடியன்ஸ் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கிறப்போ, ஒரு பேரனுபவம் நிகழறதுக்கான வாய்ப்பை திரையரங்குகள் தான் நமக்கு எப்போவுமே உருவாக்கி கொடுத்துருக்கு. ஏன்னா லிமிட்டேஷன்ஸ் வந்து சமூகத்தில் இருக்குது, லிமிட்டேஷன் வந்து பெரிய நிறுவனங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் திரையரங்குகள் போகிற வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டமே அந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஆடியன்ஸ்கிட்ட அந்த லிமிட்டேஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆடியன்ஸ் வந்து டெஃபினட்டாக அவங்க வந்து எங்களோட படைப்புகளை அக்செப்ட் பண்ணலன்னா இவ்வளோ தூரம் நாங்கள் யாருமே வந்திருக்க முடியாது. அவங்க சரியான படைப்புகளை பயங்கரமாக அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் வந்து ஒரு சின்ன படம் எடுத்தாலும் கூட கூழாங்கல் இயக்குனர் வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்காரு. அண்ட் வந்து அவருக்கு வந்து பெரிய அங்கீகாரம் வந்து உலக அளவில் கிடைச்சாலுமே அவருக்கு சரியான மரியாதை தமிழ் சமூகத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே திரை இலக்கு அந்த திரை உலகத்தில் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். அண்டு மாரி செல்வராஜோடைய வளர்ச்சியில் ராம் சார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக அவன் அடிக்கடி அவன் சொல்லியிருக்கான், நானும் பார்த்துருக்கிறேன். அண்ட் அவருடைய அக்கறை, அவனை உருவாக்கிய விதம், அவனை உருவாக்குவதற்கு அவர் கொடுத்த புத்தகங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஸோ ஒரு புத்தகம், அப்புறம் சரியான ஆசிரியர் இருந்தால் ஒரு நல்ல மாணவன் உருவாவதற்கு மாரி செல்வராஜ் வந்து ஒரு நல்ல உதாரணம். ஸோ அவர் வந்து தொடர்ந்து நிறைய திரைப்படங்களை அந்த சமூகத்துக்கு பலனளிக்கக்கூடிய திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம். அந்த நானும் மாரி செல்வம் கூட சேர்ந்து இப்போ பைசன் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிருக்கோம், அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டுருக்கு. அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான திரைப்படமாக மாறத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள், மகிழ்ச்சி, நன்றி. ஜெய் பீம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரேராக வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வரும்போது எமோஷ்னலாக இருக்கும். எனக்கு வந்து இந்த சாங் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்தேன். ஏன்னா எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிம், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். பரியேறும் பெருமாளில் இதே மேடையில் நான் சொன்னேன், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் இதை எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு. எனக்கு வாழைக்கு அதே விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லணும். 2011 வந்து நானும் ரஞ்சித்தும் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் நின்று ஒரு 600,000 இருந்தால் அந்த படத்தை எப்படியாவது நம்ம வாங்கி ரிலீஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி ஒரு லெவலில் வந்து அட்டகத்தி பற்றி பேசியிருந்தோம். அப்போ 600,000ன்றது வந்து அவர் 60 ஆனாலும் வர முடியாத ஒரு பணமாக இருந்தது எங்களுக்கு. அந்த இடத்துலேருந்து ரஞ்சித் அதுக்கப்புறம் ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா அவர்கள் படம் பார்த்தது, நான் அப்படியே என் சைட்லேருந்து இந்த ஃபாரஸ்ட் கம் படத்தில் எல்லா இடத்துலையும் இருப்பாங்களா அந்த மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன் இவங்க எல்லார் லைஃப்பையும். கபாலி வந்தது, கபாலி வந்தப்போ எனக்கு கால் பண்ணி சொன்னார், எனக்கு என்ன படம்னே புரியல, அப்படியே ஆமாமே சரி சரி அப்படின்னா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரிஞ்சுது ரஜினி சாரோட படம் பண்ணுறாருன்னு சொல்லி. அப்போது தானு சாரும் அதில் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. அந்த படம் பண்ணும்போது என்கிட்ட வந்து சொன்னார், ரஞ்சித் மாமே உன்னோட டீம்லாம் விட்டுறாத, புதுசு புதுசாக நீ பாட்டு ஆள் கூட்டு வந்துடாத, நீ வந்து நீ எப்பயுமே ஒர்க் பண்ணுறவங்களோட ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார். ரொம்ப நான் யூஸ்வலாக அப்படி இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். எனக்கு சொல்லும் போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. நீங்கள் அம்மா கட்டி பிடிச்சி தேங்க்யூ ரஞ்சித், எனக்கே எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஸோ அங்கேருந்து அதுக்கப்புறம் பரியேறும் பெருமாள் வரும்போது மாமே இந்த மாதிரி படம் இருக்குது நீ பார்க்குறியான்னு சொல்லி மாறி அனுப்பிச்சாங்க. மாறிட்ட நான் பேசும்போது எனக்கு இது வந்து நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப செமையாக இருந்தது. நான் சொன்னேன், நான் ஒரு பாட்டு பண்ணித்தரேன், நீங்கள் அப்புறம் கொஞ்சமாக ஷூட் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஷூட் பண்ணிட்டு வந்தோடனே அப்போ தான் நான் ராம் சாருக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன். அவர் ஃபோன் பண்ணி சார் பயங்கரமாக இருக்குது சார், நான் தனியாக நான் கூப்பிட்டு இருந்தேன். பரியேறும் பெருமாள் வந்தப்போ வந்து ஒரு பிஆர் ஏஜென்சி மாதிரி ஆகிட்டேன் நானே. எனக்கு என்னோடய அந்த ஆர்ட் ஃபார்ம் ரொம்ப என்னை ஹிட் பண்ணதுனால நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பித்தேன். அண்ட் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் க்ரியேட் பண்ணிச்சுன்னு நான் நம்புகிறேன். அந்த படம் வந்து அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிடணுன்ற கட்டாயத்துக்கே வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச் க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த படம் ரிலீஸ் அந்த ஒரு 4 frames ஒரு ஷோ நடந்தது. ராம் சார் தெரியும், நாங்கள் வந்து மேலே அந்த ப்ரொஜெக்டர் ஏரியாவில் நின்று நாங்கள் ரெண்டு பேரும் பேர்னு அழுகிறோம். அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அந்த ஷோலன்னொன்னே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுது. அப்புறம் அங்கே கீழே வந்து ரஞ்சித் வேறு யாராலுமே இதை ப்ரொடியூஸே பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி, இது வந்து மாமாமே தேட்டர்லலாம் கேட்டார்ன்ட்டு கண்டிப்பாக வரும் பயங்கரமாக போகும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி திவ்யா ஸ்டேஜ் ஏறும்போது ஐ திங்க் ஐ ரியலி காட் வெரி இமோஷனல். அது என்னவோ தெரியல, அவங்க வந்து மாறி அங்கேருந்து அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரஞ்சித் அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மாறி நல்லா அவர் சூப்பராக அவருக்கு பிடிச்ச படங்களை சூப்பராக க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் அவரே ஃபேஸ் பண்ணி அவர் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட மலை, நான் ஒரு 20 இப்போ ஏறுறது பார்த்துருக்கேன். அவர் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதெல்லாம் டீல் பண்ணி அப்புறம் இப்போ ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க ஃபேமிலியாகவே எல்லோரும் வந்து இங்கே அது பண்ணுறதுன்றது இட்ஸ் அன் அமேசிங் அச்சீவ்மெண்ட். ரஞ்சித் மாரி
ராம் சார், தானு சார் எல்லாரும் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ ஆல். அண்ட் ரொம்ப நான் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் மனசார. அண்டு இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா, எங்கள் எல்லாருக்குமே வந்து இட்ஸ் அ வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளோட நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது. ரொம்ப நாள் முன்னாடி, கொஞ்ச நாள் முன்னாடி கூட அது சுத்தமாக இல்லாமல் இருந்தது. ஸோ அதை எல்லாருமே வந்து அதை ரெஸ்பான்சிபிளாக நாங்கள் யூஸ் பண்ணி ஐ திங்க் வி கேன் டேக் ஆர்ட் ஃபார்ம் ஃபார்வர்டு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படைப்புகள் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாழை வந்து நான் பரியேறும் பெருமாள் சொன்னது தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஐ வாஸ் ப்ளோன் அவே பை த ஃபிலிம். எனக்கு வந்து தமிழில் டாப் ஃபைவ் மூவிஸ் ஆஃப் ஆல் டைமில் வாழை டெஃபினட்லாம் எனக்கு பர்சனலி எனக்கு இருக்கும். அது உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆச்சுன்னா தயவு செஞ்சு நிறைய பேருக்கு பேசுங்க. இது வந்து திருப்பியும் ஃபர்ஸ்ட் படம் தான். எங்களை மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து எல்லா படமும் ஃபர்ஸ்ட் படம் தான். எந்த படத்துல வேணால் டோட்டலாக அவுட் ஆகலாம். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் இந்த உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததை. அண்டு ரொம்ப தேங்க்ஸ், 50 படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி தட் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு இந்த 50 ஃபிலிம்ஸ்க்கு அப்புறம் கிடச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஐ எம் ஸோ ஸோ கிரேட்ஃபுல் உங்கள் முன்னாடி இது இந்த இது நடக்குது. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் த சப்போர்ட். நான்லாம் முதல்லாம் வர எங்கேயுமே வரமாட்டேன். அப்போ வந்து ஆடியோ லஞ்சு பேண்ட்டாவது போட்டு வாங்கலான்னு சொல்ல லெவலில் இருந்தது. ஸோ இப்போ 5 நிமிஷம் பேசுகிற அளவுக்கு டெவலப் பண்ணி விட்டதுக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.